Construct a right triangle PQR whose perpendicular sides are 4.5 and 6 cm. Also locate its circumcentre and draw a circumcircle. So, enna solranga oru right angle triangle. And the right angle triangle la oru side vandu 4.5 cm, oru side vandu 6 cm. Okay va? So, idu vandu 90 degrees. So, indha maadhiri irukkumbodhu indha maadhiri triangle ku namba circumcentre um circumcircle um varayanum. So, அதுக்கு முதல்ல 6 cm வரைஞ்சிக்கலாம், பேஸ்லைன் வரைஞ்சிடலாம். 0 6க்கு ஒரு லைன் செக்மெண்ட் வரைஞ்சிட்டேன். ஸோ இதை ஏ சாரி பிக்யூஆர்னு கொடுத்துருக்காங்க க்வெஸ்சனில். ஸோ பிக்யூன்னு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ பிக்யூ வந்து 6 cm எடுத்துக்கலாம். அடுத்தது பாயிண்ட் பிலேருந்து 90 degrees, இல்லை கியூலேருந்து 90 degrees, எந்த சைடு வேணாலும் எடுத்துக்கலாம். நான் பி சைடு எடுத்துக்கிறேன். ஸோ பாயிண்ட் பியில் கோயின்சைட் பண்ணிட்டு கரெக்டாக 90 degreesக்கு ஒரு டாட் வச்சுக்கோங்க. ஸோ இந்த சைடு வந்து 4.5 cm ஒரு கோடு வரைங்க. இது பாயிண்ட் வந்து 4.5 விட அதிகமாக இருக்கிறதுனால என்ன பண்ணுங்க, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிடுங்க. இந்த பாயிண்ட்டை கிராஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிடுங்க. வரைஞ்சிட்டு 4.5 ஒரு டாட் வச்சுக்கோங்க. 4.5 ஒரு டாட் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட்டு தான் சி ஆர். ஸோ பாயிண்ட் ஆரையும் கியூபையும் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ நமக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடச்சிச்சு. இது 90 degrees, இது 4.5 cm. அடுத்தது நம்ம பண்ண போகிறது பர்பண்டிகுலர் பைசெக்டர்ஸ். ஸோ இந்த சைட் பிஆருக்கு நான் ஒரு பர்பண்டிகுலர் பைசெக்டர் எடுக்கிறேன், எடுத்துட்டேன். அடுத்தது பிக்யூக்கு ஒரு பர்பண்டிகுலர் பைசெக்டர் எடுக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ நமக்கு கிடைக்கிற பாயிண்ட் இந்த இடம். ஸோ இதிலிருந்து ஒரு சர்க்கிள் வரைய போகிறோம். ஸோ எதை வேணாலும் ஆர்லருந்தும் எடுத்துக்கலாம், கியூலருந்தும் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு பாயிண்ட்டை வச்சு சர்க்கம் ரேடியஸ் எடுத்துக்கோங்க. நான் ஆரில் வச்சு சர்க்கம் ரேடியஸ் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ ஒரு சர்க்கிள், அந்த ரேடியஸ்லேருந்து சர்க்கிள் வரைங்க. ஸோ சர்க்கிள் வரைஞ்சிட்டேன், அவ்வளோதான். Answer solved.